ரேஷனில் சலுகை விலையில் விற்கப்படும் அரிசிக்கு மத்திய அரசு தரும் மானியம் எவ்வளவு என்பது தெரியவில்லை என கூறி தெலுங்கானாவில் மாவட்ட ஆட்சியரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிந்து கொண்டார். காமாரெட்டி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது ரேஷன் கடை ஒன்றில் இருந்த பதாகையில் பிரதமர் மோடியின் படம் இல்லாததை பார்த்த நிதியமைச்சர் மாவட்ட ஆட்சியர் நிதேஷ் பட்டேலை அழைத்து விளக்கம் கேட்டார். தெலுங்கானாவில் ரேஷனில் மக்களுக்கு கிலோ ரூபாய்க்கு வழங்கப்படும் அரிசியில் மாநில அரசின் மானிய பங்கு என்ன தெரியுமா என்று ஆட்சியரிடம் நிதியமைச்சர் கேட்டார். அதற்கு தெரியாது என ஆட்சியர் பதிலளித்தார். பதிலை அறிந்து கொண்டு வந்த அரை மணி நேரத்தில் கூறுமாறு நிதியமைச்சர் கூறினார். இதன்பின் பேசிய அமைச்சர், ஒவ்வொரு கிலோ ரேஷன் அரிசிக்கும் சுமார் 30 ரூபாயை மத்திய அரசும் 4 ரூபாயை மாநில அரசும் மானியமாக தருவதாக விளக்கினார். ரேஷன் கடைகளில் பிரதமர் படத்தை வைக்க வேண்டும் என்ற தங்கள் அறிவுறுத்தலை தெலுங்கானா அரசு கடைபிடிக்கவில்லை என்றும் நிர்மலா சீதாராமன் புகார் கூறினார்.